ஆச்சு அவ்வளோ முடிஞ்சுது. 15 ப்ளூடே வந்து ஒருத்தன் மேலே இறக்கினாலே முடிஞ்சது வேலை. இப்போ ஒருத்தன் வரான், இப்போ வரேன், கவர் எடுத்து வச்சு மேலே தூக்கி விட்டேன் ஹெட் ஷாட். இப்போ அதிலே பாருங்க, உங்களுக்கு ரெண்டு ஹெட் ஷாட் மாட்டிக்கிச்சு. இப்போ இங்கே ஒருத்தன் வரான், இப்போ நம்ம வந்து இங்கே இப்போ வந்து இங்கேருந்து ஒருத்தன் புஷ் பண்ணி வருவோம், அந்த இடத்துல நான் எப்படி அடிக்கிறேன் பாருங்க. ஒருத்தன் புஷ் பண்ணி வரான், மேலே தூக்கி ஹெட் ஷாட், அவ்வளோ முடிஞ்சு மாட்டிக்கிச்சு பாருங்க ஹெட் ஷாட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிக்ஸ் கூட சொல்லலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு MP40 ப்ரோ பிளேயர் வந்து எப்படிலாம் MP40 யூஸ் பண்ணுவாங்க, அந்த MP40 வந்து நம்ம வந்து இன்றைக்கி டுட்டோரியலாக பார்க்க போகிறோம். அந்த டுட்டோரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது, உங்களுக்காகவே ரெடி பண்ணது, பிகினர்ஸ்க்காகவும் கூட சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா 10K லைக்ஸ் கொடுங்க, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓவர் வியூ சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MP40 என்னென்ன கன்னெலாம் யூஸ் பண்ணல எனக்கு பண்ண தெரியல ப்ரோ, நான் வந்து MP40 வந்து அடி அடி நடிக்கிறான எனிமி வந்து சாவே மாட்டேறான் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து சொல்லித்தர போகிறோம், டீச் பண்ண போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி இருக்கேன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டா கேமிங் அப்படின்னு ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எலைட் பாஸ் கிவ்வே தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 10 எலைட் பாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சினா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் ப்ரெஸ் பண்ணி அந்த சேனலை ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 எலைட் பாஸ் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. பாண்டா கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபன் மேட்ச் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டீச்சிங் டுட்டோரியல் வந்து இறங்கிட்டோம். இப்போ இந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து MP40 MP40 வச்சு நம்ம வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஹெட்ஷாட் அடிக்கலாம், எப்படிலாம் வந்து ரீகாயில் வந்து தவிர்க்கலாம், அப்புறம் ஜம்ப் ஆன் ஷாட் எப்படி அடிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட் பண்ணி வந்து எனிமியை வரவிட்டு எப்படி ஹெட்ஷாட் அடிக்கலாம், ஈஸியாக வந்து ஹெட்ஷாட் எப்படி ஈஸியாக அடிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கவர் அண்ட் ஷாட் எப்படி அடிக்கிறது, அந்த மாதிரி வந்து பல விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து கேமில் அப்ளை பண்ணி அந்த கேமில் வந்து எப்படிலாம் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அடிக்கிறோம் அப்படின்றது கூட நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் யாரெல்லாம் பிகினர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வீடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MP40 வச்சு எப்படி வந்து ரீகாயிலாகாமல் அடிக்கிறது, ஃபஸ்ட்டு ரீகாயிலாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு காமிக்கலாம். ரீகாயிலாம் என்ன அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுடும்போது அப்படியே ஜூம் பண்ணிகிட்டே பெருசாக எடுத்து பார்த்தீங்களா, அந்த ஏரோ மார்க் அந்த குறி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீகாயில் ஆகும்போது என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, வந்து பிகினர்ஸ் வந்து கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ரீகாயில் ஆகும்போது நீங்கள் வந்து எனிமி வந்து நான் வந்து பாருங்கள், நான் வந்து டார்கெட் பண்ணி எனிமி சுட்டேனா அது வந்து படாது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணணும். இது எதுக்கு ஜம்ப் பண்ணுற பாருங்க, ஜம்ப் பண்ணுங்கள், ஜம்ப் பண்ணுங்கள், ஜம்ப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே ஜம்ப் பண்ணுங்கள் கைஸ், ஜம்ப் பண்ணுங்கள், ஜம்ப் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும், ஜம்ப் பண்ணுறது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஜம்ப் பண்ணுங்கள், ஜம்ப் பண்ணுங்கள், ஜம்ப் பண்ணிகிட்டே இருங்க. எதுக்கு ஜம்ப் பண்ணுறேன், எதுக்கு ப்ரோ ஜம்ப் பண்ணினேங்கிற அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க, சொல்லி தரேன் பாருங்கள். இப்போ எப்படி ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ணுறது அப்படின்ற சொல்லி தரேன் பாருங்கள். இப்போ ஜம்ப் பண்ணி இப்போ நம்ம நார்மலாக இப்போ வந்து அடிக்கிறேன், இப்போ ஒட்டு விட்டு அடிக்கணும். இப்போ ஒட்டு விட்டு அடிக்கும் போது நம்ம வந்து அந்த ரீகெயில் ஆகாது. இப்போ நான் அடிக்கும்போது பாருங்கள், இப்போ வந்து ரன்னிங்லேயே இப்போ மூவ்மெண்ட்டிங் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நான் அடிக்க போகிறேன். அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு, இப்போ வந்து எனிமி வந்து அங்கே இங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிறனா அவங்க வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து நம்ம அடிக்கணும். அப்போ தான் வந்து எனிமி நம்ம எனிமி வந்து நம்மளை டார்கெட் பண்ணால் நம்ம மேலே புல்லட் படாது. இப்போ மூவ்மெண்ட் கொடுத்து எப்படி அடிக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து அப்படியே அமுத்திட்டே இருக்கல, விட்டு ஒரு 10 புல்லட் போகுது, அதுக்கப்புறம் விட்டு 10 புல்லட் போகும்போது மூணு தட்டி நம்ம வந்து அந்தமாரி பண்ணலாம். 30 புல்லட் இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஷாட், ஜம்ப் ஷாட் பண்ணும்போது ஒரு ரெண்டு தட்டி ஜம்ப் பண்ணலாம். அன்வான்ட் ஜம்ப் பண்ணிங்களா நீங்கள் வந்து ஹெட் ஷாட்டில் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜம்ப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு 15 புல்லட் வரைக்கும் நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு 2 hours டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியாக வந்து MP40 வந்து நீங்கள் வந்து கிங் ஆகிடுவீங்க. இப்போ ஜம்ப் பண்ணி அதை வந்து நம்ம அடிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஷாட்டுக்கான வந்து முக்கிய ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து எல்லாமே கற்றுக்காச்சு. இப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஒன்று வந்து ஜம்ப் பண்ணி எனிமி வந்து எகிரி, அப்புறம் மேலேருந்து கீழே இறக்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகிரி கீழேருந்து மேலே தூக்குறது, அதுக்கப்புறம் நின்று எனிமி வரதை பார்த்துட்டு அங்கேருந்து கீழேருந்து நம்ம மேலே தூக்குறது. இந்த மூணு விஷயத்தை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தா எனிமி வந்து முன்னாடி இருந்து வந்துட்டு இருக்கான், நம்ம வந்து ஒரு இடத்துல கவரில் நின்றுட்டு இருக்கோம். அந்த கவரில் நின்றுட்டு இருக்கிறப்ப நான் வந்து காமிக்கிறேன், இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஓவர் வியூ சொல்கிறேன். ஒரு கவரில் நின்றுட்டு இருக்கோம், எனிமி வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கான். அந்த முன்னாடி வந்துட்டு இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், அவன் வந்து புஷ் பண்ணி உள்ளே வருவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் நான் வந்து அப்படி ஜூம் பண்ணி அதை மேலே தூக்கிக்கிறீங்க, அவ்வளோ முடிஞ்சது ஈஸியான வந்து அவன் எனிமி வந்து நம்ம வந்து ஈஸியாக ஹெட் ஷாட். கன்ஃபார்மாக 100% நான் எழுதி தரேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் விழுந்துரும் விழுந்துரும் விழுந்துரும். இந்த ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து சுடும்போது ஒரே பட்டனை போட்டு அமுத்திக்கிட்டே இருக்காதிங்க. ஏன்னா அமுத்திட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீகாயில் ஆகும், ரீகாயில் ஆகும் எனிமி மேலே ஒரு புல்லட்டை கூட படவே படாது. ஆனால் எனிமி புல்லட் வந்து உங்கள் மேலே பட்டு நீங்கள் செத்து போயிடுவீங்க, அது மட்டும் உங்களுக்கு நிச்சயம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த வீட்டில் ரெண்டு கார்னர்லேயும் வந்து நான் வந்து கவர் எடுத்துப்பேன். அந்த கவரில் பார்த்தீங்கன்னா
அந்த இடத்துல கவர் எடுத்தாச்சு. எனிமி அந்த சைடில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துட்டேன் எனிமியை பார்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து நார்மல் இது வந்து நார்மல் அடிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டு அடிக்கிறது பாருங்க. இப்போ பார்த்துட்டேன் எனிமியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி வச்சு இப்படி தூக்கி விட்டுருணும். இப்படி தூக்கி விட்டு கன்ஃபார்மாக கீழே இருந்து மேலே போகும்போது ஹெட்ஷாட் கண்டிப்பாக மட்டும் 100% ஹெட்ஷாட் அடிக்கும். இப்போ எனிமி இங்கே வரும். எனிமி வரும்போது நம்ம பார்த்துட்டாச்சு எனிமியை. அவன் வந்து புஷ் பண்ணி நம்ம அடிக்கிறதுக்கு வரும். அப்படி ஹெட்ஷாட் மேலே தூக்கி விட்டுருணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துகிட்டு ஹெட்ஷாட் அடிக்கிறது. இந்த இந்த ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம உள்ள போய்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ வந்து கவர் எடுத்துகிட்டு எனிமி எப்படி அடிக்கிறதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து குளோவில் போட்டேன். அதுக்கப்புறம் எனிமி வந்து தத்தளிச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி விட்டேன். இப்போ வந்து அவன் வந்து இந்த செடியாக மாட்டான். அதனால் இந்த நேரம் வாங்கிக்கலாம் போயிருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜம்ப் ஷாட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஜம்ப் ஷாட் பண்ணணும். இப்போ மாட்டிக்கிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு கவரில் இருக்கான். ஆல்ரெடி நம்ம செம டேமேஜ் கொடுத்துரும். நம்ம உள்ள புஷ் பண்ணி நம்ம அடிக்க எப்படி ஜம்ப் ஷாட் பண்ணுறோம் அப்படி பாருங்கள். இப்படி ஜம்ப் பண்ணும்போது அவன் முடிஞ்சிருச்சு, எனிமி முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஜம்ப் ஷாட் ரெண்டு தட்டி உங்களை அங்கே அங்கே ஜம்ப் பண்ண சொன்னால் இப்போ அது யூஸ் ஆகும் பாருங்கள். ஜம்ப் பண்ணி ரெண்டு ஷாட்டு ரெண்டு ஷாட்டில் வந்து நம்ம வந்து எனிமி இது பண்ணிடணும். அப்படி எனிமி சாவலனா டக்குன்னு ஒரு குளூவால் போட்டுடணும். மூணு ட்ரிக்ஸ் இருக்குது. எனிமி ரெண்டு தட்டி ஜம்பில் வந்து சாவலனா நீங்கள் ஒரு குளூவால் போட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு குளூவால் போட்டோன்னே எனிமிக்கு வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. ஃபஸ்ட் ஆல்ரெடி ரெண்டு தட்டி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கவர் எடுத்துட்டு எனிமி வரானா இல்லையான்னு பார்த்து நம்ம கவர் எடுத்தாச்சு. ஆல்ரெடி பாருங்கள் எனிமி கவர் போட்டோன்னே எனிமி புல்லட் வந்து நம்ம கவரில் தான் போடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவனை டைவெர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு தட்டி ஜம்ப் பண்ணி அடிங்க. அன்வான்ட் ஜம்ப் பண்ணாதீங்க. அன்வான்ட் இப்போ நான் வந்து ஜம்ப் பண்ணி காமிக்கிறேன். அன்வான்ட் ஜம்ப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் ஷாட் மாட்டிக்கும். ஸோ அதனால் ஜம்ப் பண்ணாது. இப்போ நான் வந்து கவரில் இருக்கேன். இப்போ எனிமி வந்து புஷ் பண்ணுறேன். உங்கள் எதுக்கு ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்காமிறப்ப பாம்பு போட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஜம்ப் ஷாட் ரெண்டு தட்டி இன்னொரு தட்டி ரோடு அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஈஸி சிம்பிள் மெத்தட். ஈஸியாக ஹெட் ஷாட்டில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து ரெண்டு நாளைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து MP40 வந்து ஒரு மிகப்பெரிய கிங் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு எனக்கு. பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். லைக் பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களை கமெண்ட்ஸ் அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாருங்கள் ஜம்ப் பண்ணி ஹெட் ஷாட். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இப்போ பாருங்கள் எனிமி ஒன்று அடிக்கிறேன். என்ன சொல்லிக் கொடுக்க விடுங்கடா, ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பசங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ தான் எங்கள் பிளே எங்கள் தமிழ் பசங்க கெத்துன்னு காட்டுறதுக்காக ப்ரோ பிளேயர் ஆக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே வந்து கெத்துட்ருக்கீங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் பசங்களை எப்படியாவது ப்ரோ பிளேயர் ஆக்கி நம்மளும் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சொல்லி தருப்பார். இது அன்வான்டட் ஜம்ப். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அன்வான்டட் ஜம்ப் பண்ணல. பார்த்தீங்கன்னா அவனுக்கு நம்மகிட்ட ஏகப்போ எவ்வளோ ஹெல்த் மாறிடுச்சு பாருங்கள். இதுமாரி ஜம்ப் பண்ணோட அன்வான்டட் ஜம்ப் பண்ணால் மாட்டிப்போம். அதனால் டக்குனு வந்து ஒரு கவர் எடுத்துக்கணும். இப்போ கவர் எடுத்து ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். அப்போ எனிமி புல்லட் வந்து அதில் தான் படும். அதனால் வந்து நம்ம ஈஸியாக எனிமி அடிச்சிடலாம். அதை வந்து கவர் அண்ட் ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஹைட் அண்ட் ஹெட் ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. MP40 வந்து பல ட்ரிக்ஸ் இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா வேகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிகினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா MP40 இப்போ தான் பார்க்குறான்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான டியூட்டோரியல். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு எல்லா கன்ஸ் டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ எனிமி அங்கே நிற்கிறான். இதான் அதுதான் அந்த ஃபஸ்ட்டு அந்த அந்த எண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி அப்படின்னா. இப்போ ஜம்ப் பண்ணி நேராக மேலே அடிக்கணும். இப்போ ஜம்ப் பண்ணி எக்கும்போது அவனுக்கு ஹெட் ஷாட்டில் மேலே வந்து ஹெட் ஷாட் எப்படியும் ஒரு 70-60 வந்து எனிமி பட்டுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் மூவிங்கில் வந்து நம்ம வந்து அடிக்கணும் எனிமியை. அப்புறம் ஜம்ப்பில் ஜம்ப் பண்ணி அடிக்கணும். அதுபோல் இந்த ஜம்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்லேருந்து அடிக்கிறதுன்றது வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த டேங்க் இருக்கல, அந்த பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்கல, அந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து ஹெட் ஷாட் அடிக்கலாம், எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஜம்ப் பண்ணி அடிக்கலாம் அப்படின்றதான் மெயினான விஷயம் கூட. இப்போ இங்கே ஒருத்தன் இருக்கிறான், இவனை வந்து ஜம்ப் பண்ணி அடிக்கணும். அதான் இப்போ வந்து நம்மளோட மெயினான வேலை. ஹெட் ஷாட் அடிக்கணும். இப்போ வந்து நம்ம அடிக்கும்போது ரெண்டு தட்டி ஒரு 30 பாருங்கள். இப்போ எனிமி அங்கே இருக்கான், அது அந்த டேங்க்கில் டாப்பில் இருக்கான். இப்போ மேலே ஏறி எகிரி அடிக்கணும். மேலேருந்து கீழே வரும்போது ஒரு 15 அவன் மேலே போகிறோம். கண்டிப்பாக எனிமி வந்து ஒரு இதில் வந்து ஹெட் ஷாட் மாட்டிக்கும். அதனால் ஒரு இதில் ஹெட் ஷாட் 60 போயிட்டாலும் மீதி இருக்கிறதுல 20 போயிட்டு அவனோட ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஹெல்த் வந்து கீழே குறைஞ்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெனிஃபிட். ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஒரு 1 வந்து கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரே ஷாட்டில் ரீகைல் ஆகாமல் 15 வந்து எனிமி பாடியில் வந்து இறக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ எனிமி வரான், புஷ் பண்ணுறான், இப்படி மேலே தூக்கி ஹெட் ஷாட் அடிச்சிருங்க. எனிமி வரான், மேலே தூக்கி ஹெட் ஷாட், அவ்வளோதான். எனிமி வரான், மேலே தூக்கி ஹெட் ஷாட். இந்த விஷயத்தை மட்டும் எப்படியாவது கற்றுக்குங்க. இது இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், போயிட்டு கற்றுக்கிட்டுங்க. அப்படி கற்றுக்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். மறுபடியும் வந்து பாருங்கள் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து பாருங்கள். அது வந்து மறுபடியும் கற்றுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ரியல் கேமில் ரேங்க், இது வந்து கிளாசிக் மேட்ச், ரியல் கேம் ரேங்க்டு மேட்ச்சில் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ இது வந்து ரேங்க்டு மேட்ச். ஆல்ரெடி வீடியோ போட்டு காமிச்சிட்டேன். இப்போ வரான் அப்புறம் 15 இறக்கியாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சுது. 15 வந்து ஒருத்தன் மேலே இறக்கினாலே முடிஞ்சது வேலை. இப்போ ஒருத்தன் வரான், இப்போ வரேன், கவர் எடுத்தாச்சு, மேலே தூக்கி விட்டேன் ஹெட் ஷாட். இப்போ அதுவே பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு ஹெட் ஷாட் மாட்டிக்கிச்சு. இப்போ இங்கே ஒருத்தன் வரான், இப்போ நம்ம வந்து இப்போ வந்து இங்கேருந்து ஒருத்தன் புஷ் பண்ணி வருவோம், அந்த இடத்துல நான் எப்படி அடிக்கிறேன் பாருங்கள். ஒருத்தன் புஷ் பண்ணி வரான், மேலே தூக்கி ஹெட் ஷாட், அவ்வளோதான் முடிஞ்சு மாட்டிக்கிச்சு பாருங்கள் ஹெட் ஷாட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிக்ஸ் கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எல்லா ப்ரோ பிளேயர்ஸுமே இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து தெரியல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெண்டு பேர் வராங்க, இப்போ ஒருத்தர் வரா, இப்போ வந்து ரன்னிங் ரன்னிங் மூவ்மெண்ட், இப்போ ஜம்ப் ஷாட் அவ்வளோதான், ஒரு ஜம்ப் அப்புறம் மேலே ஷாட், மேலே தூக்கி விடுறது, ஜம்ப் பண்ணி மேலே தூக்கி விடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜம்ப் பண்ண மேலே தூக்கி, அப்புறம் அவன் செத்து போன மேலே இருக்குது டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா, அது டிஃபால்ட் ப்ரீசியஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள் ஒரே இதில் வந்து 15 புல்லட் இறக்குற பாருங்க, அப்படியே பாருங்கள் 15 புல்லட் முடிஞ்சு போச்சு, ஹெட் ஷாட் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜம்ப் பண்ணி ரெண்டு தாட்டி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஜம்ப் பண்ணி ஷாட்னால, இப்போ வந்து அந்த ஜம்ப் ஷாட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேட்ச், இது வந்து ஜம்ப் பண்ணி ஷாட் மேலே தூக்கி விடுறது, ஜம்ப் மேலே ஷாட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நம்மளோட விகேமர் ஆப்பில் வந்து நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் விகேமர் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ப்ரோ பிளேயர் குளோபல் பிளேயரோட டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட விகேமர் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணலன்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட சேட் ரூமில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லா மிகப்பெரிய வேர்ல்டு நம்பர் ஒன் குளோபல் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விகேமர்ஸ் ஆப்பில் இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்க கூட வந்து சேட் பண்ணி நிறைய ட்ரிக்ஸ் வந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சினா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீச் பண்ணி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, சியூ. மறுபடியும் ஒரு புது வீடியோ, புது எக்ஸ்பிரிமெண்ட், புது டியூட்டோரியல் வந்து சந்திக்கிறேன். பை பை, சியூ. அது வரைக்கும் லவ் யூ ஸோ மச், பை பை. எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். பை பை.